Hi friends, welcome back to my channel. Erode Tamilachi. Naam innikku indha video la enga veetla irukkakoodiya vellaadu kutti potta thana ungalukkaga vandu video va eduthu kaatirken. Indha maari video kal ungalku venum, samayal video kal ungalku venum appdi nenchinga namma channel Erode Tamilachi ki marakama subscribe pannikonga. Adukku pakkathile irukkakoodiya indha bell icon ay click pannikonga. Ippa pathinga na kutti vandu pathinga idu kaalaiyila or 11 o'clock time anga. வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட தயாராகிடுச்சு. லைட்டாக அதனுடைய தலைப்பாகம் வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு வெள்ளாடு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இது பண்ணுதுங்க. எல்லா உயிரினங்களுமே இன்னொரு உயிரை வந்து வெளியில் கொண்டு வரும்பொழுது நமக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது மனிதர்களுக்கும் ஒன்று தான், விலங்குகளுக்கும் ஒன்று தான் அப்படின்றது சொல்லணும். அந்த வகையில் இன்றைக்கி வெள்ளாடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. அது சத்தம் போட்டதை கேட்டு தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாட்டுக்கு பக்கத்தில் போய் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து குட்டி வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது தலைப்பகுதிங்க, லைட்டாக வெளியில் தலைப்பகுதி வருது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள் வெள்ளாடு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு உயிர் இன்னொரு உயிரை வெளியில் கொண்டு வந்து தானே ஆகணும், அது இயற்கையோட நியதி இல்லையா? இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா தலை வெளியில் வந்துருச்சுங்க. இனி முழு உடலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வெளியில் வந்துடும். ஒரு ஒரு நிமிஷம்தான் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி வெளியில் வந்துருச்சு. அவ்வளோதாங்க, குட்டி வெளியில் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ குட்டி வெளியில் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடே அதோடய வாயால் அந்த குட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் லேயர் மாதிரி இருக்குதுங்க. அதை வந்து ஃபுல்லாக அதுவே வந்து அதனோடய வாயாலேயே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எடுத்துருது. இது உடனே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து எடுத்து இதுக்கு காதில் ஊதி விட்டாங்க, கால் நல்லா நீவி விட்டாங்க. அவ்வளோதான், குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தாங்க போட்டுச்சு. இப்போது குட்டியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இன்றைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாயங்காலமே குட்டி எழுந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுதான் ரொம்பவே வந்து இதாக இருக்கக்கூடியது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குட்டி அதனோடய வாயில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த மேலே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து அதே நக்கி எடுத்து விட்டுருச்சு. இப்போ வந்து பாருங்கள் சேம் டே ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் குட்டி எப்படி விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸேஷனான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.